ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் ஃபைவ்ல வர போகிற ஃப்ரீ கன் ஸ்கின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ கேரக்டர் பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ சீரியஸ்லி வேற லெவலில் இருந்தது. அண்ட் ஃப்ரீ கன் ஸ்கின்ஸும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கு. எல்லா கன் ஸ்கின்ஸுமே வந்து ஃபினிஷ்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து ஈவெண்ட்ஸ் அண்ட் வந்து கிரேட் ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே ஃப்ரீ கிரேட்ஸ் தான். ஸோ நோ வரிஸ். ஸோ ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கு M4LMG தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. அதுலேயும் வந்து எபிக் ஸ்கின் தான். ஸோ எல்லாமே அந்த அனிமேஷன்ஸோட சூப்பராக இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா AK117க்கு சீசனல் ஈவெண்ட்ஸ் வழியாக ஒரு ஸ்கின் கொடுக்குறாங்க, ரெயின் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா கலர்லாம் அடிச்சு சூப்பராக ரெயின்போ கலரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து இதை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபினிஷ்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே பல பலன் மின்னுது. ஸோ வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கின் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ICR-ல கிரிம்சன் நைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் பார்க்கறது சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம கிரெடிட் ஸ்டோரில் இருக்குது, 20,000 கிரெடிட்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐன்சைட்டோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீரியஸ்லி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக 20,000 ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற கன் ஸ்கின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி கிரேட்ஸில் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ வந்து நமக்கு ஃப்ரீ கிரேட்ஸில் வரப்போகுது. அதாவது நம்ம டெய்லி விளையாடுவோம்ல, டெய்லி விளையாடி மிஷின்ஸ் முடிப்போம்ல, அதை முடிச்சு அதோடய எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்டிகோட் ஸ்கின். சீரியஸ்லி வேற லெவலில் இருந்தது. அண்ட் அடுத்ததாக AK-க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே ஒரே மாதிரி டிசைன்ஸ் தான், கிரேவியார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு வந்து தொந்தொந்து மூடுற மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்கின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணி வாங்குற அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே, ஆனால் வந்து ஃப்ரீ ஸ்கின்னாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா வந்து நமக்கு அனிமேஷனோட வருது. அண்ட் அடுத்து பேஸ்பால் பேட்டும் பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த கிரேவியார்ட் வாட்ச் அதே தான், கண்ணு வந்து ஒரு மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அண்ட் வந்து ட்ராஃபி சிஸ்டம்லையும் அதே மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எபிக் ஸ்கின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக டெய்லி விளையாடி அதில் வர கிரேட்ஸ் கலெக்ட் பண்ணி, ஸோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அதில் கிடைக்கும், அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவல். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து டெய்லி விளையாடுறோம்ல, ஸோ விளையாடும் போது கண்டிப்பாக நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துடும். பாயிண்ட்ஸ் எடுத்து விளையாடும்போது கண்டிப்பாக இதுலேருந்து ரெண்டு ஸ்கின்னாச்சும் மினிமம் எடுத்துட மாட்டோமா? ஸோ யோசி பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். அண்ட் மற்ற ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் வந்து AK-117 ஸ்கின் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த ஸ்கின் பிடிச்சிருக்கு அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன் மறக்காம அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப் யுவர் ஃபாக்ஸ். பை பை.